நண்பர்களுக்கு வணக்கம். பயிற்று படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பூட்டுகளோட வரலாறு சொல்லக்கூடிய இந்த தொடரினுடைய நிறைவு பகுதியில் நம்ம இருக்கிறோம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது திண்டுக்கல் பகுதியில் செய்யப்பட்ட உலகின் வித்தியாசமான பூட்டுகள் பற்றி தான். வாங்க இந்த பகுதிக்குள்ளே போகலாம். பூட்டு அப்படின்னா அது வந்து ஒரு சாதாரண எந்திரம். கதவுல வந்து தாழ்பால் இருக்க மாதிரி தான் பூட்டும் இருக்குது அப்படின்னு இந்த நிலையை மாற்றி பூட்டுன்னா அது வந்து ரொம்ப கொஞ்சம் அச்சம் தரக்கூடிய ஒரு எந்திரம். ஒரு பூட்டு கிட்டக்க நம்ம போகிறதுக்கு முன்னாடி அதை பற்றி தெரிஞ்சுட்டு போகணும், இல்லாட்டி அந்த பூட்டு வந்து நமக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணி விட்டுருங்கிற பயத்தை திருடர்கள்கிட்ட முதன் முதலாக உருவாக்கின பூட்டு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் செய்யப்பட்ட திண்டுக்கல் பூட்டு தான். ஏன்னா இந்த திண்டுக்கல் பூட்டு அப்படின்னு சொன்ன உடனேயே எல்லாருக்கும் முதல்ல நினைவுக்கு வரக்கூடியது இந்த மாங்காய் பூட்டு. இந்த பூட்டை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த மாங்காய் பூட்டில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற பத்தானில் நீங்கள் அழுத்தம் கொடுத்தா மட்டும்தான் இந்த பூட்டை வந்து சரியாக திறக்க முடியும். இல்லைனா உங்ககிட்ட சாவியே இருந்தாலும் சரி உங்களால் திறக்க முடியாது. இப்போ இது மட்டும்தான் வந்து திண்டுக்கல் பூட்டினுடைய சிறப்பு அம்சமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. இதே மாதிரி கையை கிழிக்கக்கூடிய பூட்டு அப்படின்னு ஒரு பூட்டு இருக்கும். இந்த பூட்டில் பார்த்தீங்கன்னா சாவி துவாரத்தை வந்து வேணும்னே கீழ்ப்பக்கம் கொடுத்துருப்பாங்க. இந்த பூட்டு இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வழக்கமாக இங்கே திறக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த பூட்டை நீங்கள் வந்து மனித இயல்புப்படி நீங்கள் சாவி துவாரத்தில் வந்து பூட்டுக்கான சாவியை போட முடியாது. ஏன்னா அந்த கதவு இடிக்கும், நீங்கள் வந்து கையை இங்கே கொண்டு போக முடியாது. உடனே இன்னொரு கையால் அந்த பூட்டை ஏந்திக்கிட்டு அதுக்கு கீழே சாவி போட்டு தான் அந்த பூட்டை திறக்க முடியும். அப்போ இந்த கையை கிழிக்கிற பூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பக்கவாட்டில் வந்து கத்தி வச்சுருப்பாங்க. இப்போ பட்டன் கத்தின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பட்டன் அழுத்தினா அந்த கத்தி வந்து பக்கவாட்டில் விரியும். அதே மாதிரி இதுலேயும் வந்து பக்கவாட்டில் கத்தி இருக்கும். தவறான சாவியை போட்டு நீங்கள் திறக்க முயற்சி பண்ணிங்கனாலோ அல்லது இந்த முறை தெரியாமல் நீங்கள் திறந்தீங்க அப்படின்னாலோ பக்கவாட்டிலேருந்து கத்தி வந்து டக்குன்னு வெளில வரும். வந்த உடனே கையை கிழித்து ரத்தம் ஊற்ற ஆரம்பிச்சிடும். உடனே யார் வந்து திருட முயற்சி பண்ணாங்களோ அவங்களும் அலறி அடிச்சுட்டு ஓடிடுவாங்க. இதுதான் கையை கிழிக்கும் பூட்டு அப்படிங்கிறது. இது இல்லாமல் கொஞ்சம் நாகரிகமாக திருடர்களை விரட்டக்கூடிய பூட்டுகளும் நிறையா இருந்திருக்கு. அது போக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் ஒன்றா சேர்ந்து தொழில் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. நடத்திக்கிட்டு இருக்கப்போ அந்த நாலு பேரில் ஒருத்தர் திடீர்னு தொழிலை விட்டு பிரிஞ்சிடுவார். அப்போது அவசரத்துக்கு நீங்கள் பூட்டு சாவியெல்லாம் மாற்ற முடியாது. அதுக்குன்னே வந்து ஒரு பூட்டை வந்து திண்டுக்கல்ல உருவாக்கியிருந்தாங்க. அந்த பூட்டோட பேர் வந்து பார்ட்னர்ஷிப் பூட்டு அப்படிங்கிறது. இந்த பூட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு சாவி இருக்கும். நாலு பேர் வரைக்கும் கூட்டாக வியாபாரம் பண்ணுறவங்க இந்த பூட்டை வந்து பயன்படுத்தலாம். இந்த நாலு சாவியில் ஒரு சாவி வந்து மாஸ்டர் கீ. இந்த பூட்டை பயன்படுத்துகிறவருக்கு ஒரு கூடுதல் அதிகாரம் இருக்கும். என்னென்னா இப்போ யாராவது ஒருத்தவங்களும் இந்த பார்ட்னர்ஷிப்லேருந்து ஒரு விளக்கணும் அப்படின்னு நினச்சாருனா, இப்போ வந்து ரெண்டு பேர் வந்து பூட்டு போட்டாங்க, மூணாவது தான் வந்து அவருக்கு பிடிக்காத நபர் வந்து பூட்டை சொல்லிட்டு இவர் நாலாவது அவருடைய சாவியை வந்து ஒரு குறிப்பிட்ட துவாரத்தில் செலுத்தி வந்து பூட்டிட்டார்னா அந்த நபர் திருப்ப வந்து அவர் சாவியை பயன்படுத்தி திறக்க முயற்சி பண்ணார்னா அந்த பூட்டை திறக்க முடியாது. ஆனால் மற்ற ரெண்டு பேரால் திறக்க முடியும். அப்போது யார் நம்பிக்கையோடு இருக்காங்களோ அவங்களுக்கு திறக்கிற வாய்ப்பை கொடுத்துட்டு யாருக்கு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையோ அவங்களுக்கு திறக்கிற வாய்ப்பை மறுக்க முடியும். இது இந்த பார்ட்னர்ஷிப் பூட்டினுடைய மிகப்பெரிய வெற்றியாகவும் மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வையாகவும் இருந்தது. இந்த பூட்டுக்கும் கூட வணிகர்கள் மத்தியில் வந்து பெரிய அளவில் வரவேற்பு இருந்தது. மிக முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா செட்டியார் மக்கள் வந்து நிறைய பேர் சேர்ந்து சேர்ந்து வணிகம் பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த பூட்டை பெரிய அளவில் வாங்கியிருக்காங்க. இது போக நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். நம்ம வந்து வீட்டை பூட்டிட்டு போகிறோம், இல்லை கடையை பூட்டிட்டு போகிறோம், நம்ம இல்லாத சமயத்தில் யாராவது அதில் வந்து திருட்டு சாவியை போட்டு திறக்க முயற்சி பண்ணுறாங்களா, அந்த பூட்டு வந்து உண்மையாகவே பாதுகாப்பாக தான் இருக்கா அப்படின்ற சந்தேகம் வரும். ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து தினசரி இந்த பூட்டை பற்றி ஆய்வு பண்ணிட்டே போகிறாருன்னா ஒரு நாள் திறந்துடலாம். அப்போது இப்படியெல்லாம் ஏதாவது நடக்குதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது தான் சாவி பிடிக்கும் பூட்டு அப்படிங்கிறது. இந்த பூட்டில் வந்து நீங்கள் சரியான சாவியை போட்டிங்கன்னா பூட்டு திறந்துக்கும், திறந்த உடனே சாவியை நீங்கள் வெளில எடுத்துடலாம். ஆனால் அதுக்கு மாறாக தவறான சாவியையோ அல்லது சாவிக்கு பதிலாக கம்பி மாதிரி எதையாவது போட்டு நீங்கள் திறக்க முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் எதை உள்ளே விடுறீங்களோ அதை பூட்டு வந்து டக்குன்னு கவி பிடிச்சிக்கும், அதை நீங்கள் வெளியிலேயே எடுக்க முடியாது. அப்போ அந்த பூட்டினுடைய உரிமையாளர் வர்றப்போ யாரோ ஒருத்தவங்க திறக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சிக்க முடியும். அடுத்ததாக தான் நம்ம பார்க்க போகிறது மணி பூட்டு அப்படிங்கிற பூட்டை பற்றி. இப்போ ஒரு பெரிய கடை இருக்குன்னா எல்லாருமே வந்து இந்த பூட்டு இருக்கக்கூடிய அரை பக்கமே இருக்க மாட்டாங்க. இப்போ எல்லாம் வந்து வேறு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ அந்த கடையில் இருக்கக்கூடிய ஒரு நபரே கூட யாருக்கும் தெரியாமல் பூட்டை தொடர்ந்து காசு எடுத்துகிட்டு திருப்பி பூட்டி வச்சுட்டு வந்துடலாம். அது வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். அப்படி இருக்கிறப்போ அதுக்கு என்ன தீர்வுன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த கடையில் இருக்கக்கூடிய பூட்டை யாராவது அசைச்சாங்க அப்படின்னாலோ அல்லது திறந்தாங்க அப்படின்னாலோ அந்த பூட்டில் சத்தம் வந்ததுன்னா தான் அந்த பூட்டு திறக்கப்படுது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இதுக்காக உருவாக்கப்பட்டது தான் மணி பூட்டு அப்படிங்கிற இந்த பூட்டு. இந்த பூட்டை எடுத்து சாவியை உள்ளே விட்டு அவங்க திருகிற உடனேயே 5-10 இந்த பூட்டில் வந்து மணி அடிக்கும். அப்போ அதை கேட்ட உடனேயே யாரோ ஒருத்தவங்க பூட்டை வச்சு திறந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அங்கே இருக்க எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். இப்போ முதலாளி வந்து திறக்கிறாரு அப்படின்னா சத்தம் கேட்டாலும் அதை பற்றி தொழிலாளிங்க கவலைப்பட போகிறதில்ல.
ஒருவேளை முதலாளி வந்து இருக்கிறாரு அந்த பக்கத்தில் வந்து அவரால் பார்க்க முடியல அப்படின்னா அவர் வந்து அந்த காதோட கவனத்தை மட்டும் அந்த அறை பக்கம் வச்சுட்டா போதும். அந்த அறையிலேருந்து இந்த பூட்டு சத்தம் வருது அப்படின்னாலே யாரோ ஒருத்தவங்க பூட்டை துறக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்படியாக அந்த சத்தத்தை வச்சு பூட்டை கண்காணிக்கக்கூடிய வசதி அப்படிங்கிறது இந்த மணி பூட்டில் கொடுக்கப்பட்டது. அடுத்ததாக திண்டுக்கல்ல உருவாக்கப்பட்டது போலி துவார பூட்டு அப்படிங்கிறது. இந்த பூட்டில் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு பார்ட்னர்ஷிப் பூட்டு மாதிரியே இருக்கும். இப்போ பார்ட்னர்ஷிப் பூட்டுன்னா மொத்தம் 4 சாவி பூட்டு திறக்கலாம். ஆனால் இந்த பூட்டில் இருக்கக்கூடிய சாவி துவாரங்களில் ஒரே ஒரு துவாரம் மட்டும்தான் உண்மையான துவாரம். அந்த துவாரத்தில் சரியான சாவியை போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களால் திறக்க முடியும். சில பூட்டுகளில் பார்த்தோம் அப்படின்னா 4 துவாரம் இருக்கும், அதில் 2 வெவ்வேறு துவாரங்களில் சாவி போட்டால் திறக்கிற மாதிரியும் அந்த பூட்டுகள் இருக்குது. இந்த பூட்டுகள்லேயே மணி பூட்டில் இருக்கக்கூடிய வசதியும் இருக்கும். ஒருவேளை வந்து சரியான சாவியை தவறான துவாரத்தில் போட்டாங்க அப்படின்னாலோ அல்லது தவறான சாவியை போட்டாங்க அப்படின்னாலோ இந்த பூட்டுகள்லேயும் 5-10 முறை சத்தம் வரக்கூடிய வசதியும் இருந்தது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது டிலோ பூட்டு அப்படிங்கிற பூட்டை பற்றி தான். திண்டுக்கல் பூட்டினுடைய ஒரு மிக முக்கிய அடையாளங்களில் ஒன்று இந்த டிலோ பூட்டு அப்படிங்கிறது. இந்த டிலோ பூட்டை யாராவது வாங்குறாங்க அப்படின்னா அந்த பூட்டு கூட மொத்தமே ஒரு சாவி தான் கொடுப்பாங்க, 2 சாவி கூட கொடுக்க மாட்டாங்க, மொத்தமே ஒரு சாவி தான். ஒருவேளை அந்த சாவியை அவர் தொலைச்சிட்டாரு அப்படின்னா அந்த பூட்டை வந்து உடச்சி மட்டும்தான் திறக்க முடியும், வேற எந்த வாய்ப்புமே கிடையாது. சில பேர் வந்து பொக்கிஷத்தை பூட்டி வைக்கணும், ஒரு அறையை வந்து ரொம்ப ஆண்டுக்கு பூட்டி வைக்கணும், அல்லது ஒரு வீட்டுக்கு சீல் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்கன்னா அதுக்கு தான் அந்த டிலோ பூட்டை வந்து வாங்குவாங்க. இந்த பூட்டு எங்கேயாவது தொங்கிக்கிட்டு இருந்தது அப்படின்னாலே இது யாரோ வந்து பர்மனெண்ட்டாக பூட்டு போயிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு மக்கள் வந்து நினச்சிப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒன்றுமே பண்ண முடியாத பூட்டு அப்படின்னு பெயர் எடுத்தது டிலோ பூட்டு. டிலோ பூட்டை வந்து ஒருத்தவங்க வாங்கி சாவியை தொலைச்சிட்டாங்க அப்படின்னா மாத்து சாவி போட்டோ அல்லது வேற வகைகளை முயற்சி பண்ணியோ அந்த பூட்டை திறந்ததா வரலாறே இல்லை. திண்டுக்கல் பூட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து உள்நாட்டு பூட்டை மட்டும்தான் செய்வாங்க அப்படின்னு கிடையாது. வெளிநாடுகளில் இருந்து நீங்கள் ஒரு பூட்டை வாங்கிட்டு வந்து இந்த பூட்டில் இருக்க இதே தொழில்நுட்பத்தோட எனக்கு இன்னொரு பூட்டு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாலும் அதை அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அப்படியாக உருவானது தான் லண்டன் லாக் அப்படிங்கிற ஒரு பூட்டு. லண்டனில் இருந்து ஒரு பூட்டு வந்து திண்டுக்கலுக்கு வருது, அவங்க வந்து சாவியை தொலைச்சிட்டாங்கிறதுக்காக அந்த பூட்டை கொண்டு வராங்க. அந்த பூட்டை வந்து உடச்சி பார்த்துட்டு அந்த பூட்டில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த லண்டன் லாக்கில் என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தவறான சாவியை போட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பூட்டை யாருமே திறக்க முடியாது. இதுதான் லண்டன் லாக்குன்றது. இது எப்படி அவங்க உருவாக்கியிருந்தாங்கன்னா அந்த பூட்டினுடைய முக்கியமான உதிரி பாகங்களில் ஒன்று சாதாரணமான ஒரு காகிதத்தால் உருவாக்கியிருந்தாங்க. அப்போது நீங்கள் வந்து ஒரு தவறான சாவியை போட்டிங்கன்னா அந்த காகிதம் பிஞ்சு போயிடும். அந்த காகிதம் பிஞ்சு போச்சுன்னா அந்த பூட்டை திறக்கவே முடியாது. இதுதான் லண்டன் லாக்கில் இருந்த தொழில்நுட்பம். அதை அப்படியே எடுத்து திண்டுக்கல்லையும் லண்டன் லாக்குகள் செய்யப்பட்டன. அந்த லண்டன் லாக்குகள் லண்டனுக்கே ஏற்றுமதியும் செய்யப்பட்டன அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. இது இல்லாமல் செட்டிநாடு வீடுகள் மாதிரியான இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய அறைகள் இருக்கும், 50 அறை 60 அறை அப்படின்னு இருக்கும். இந்த அறைகளுக்காக கொத்து பூட்டுகள் அப்படிங்கிறது செய்யப்பட்டது. கொத்து பூட்டுனா வேற ஒன்றும் இல்லை, 25 பூட்டுக்கும் 25 சாவி இருக்கும். அது போக எல்லா பூட்டுக்கும் வந்து ஒரு மாஸ்டர் கீயும் இருக்கும். அந்த மாஸ்டர் கீயை போட்டு அவங்க வந்து எல்லா பூட்டையும் திறந்துக்கலாம். இதுதான் வந்து கொத்து பூட்டு அப்படிங்கிறது. இந்த பூட்டுக்கும் பெரிய பணக்காரங்க மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்தது. அடுத்ததாக நாம் மிக முக்கியமாக பார்க்க போகிறது கோவில் பூட்டு. இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய கோவில்களில் வந்து அவங்க வந்து பெட்டக்காரைக்கு பூட்டு வேணும் அப்படின்னா திண்டுக்கல்ல வந்து தான் கேட்பாங்க. இந்த கோவில் பூட்டு அப்படிங்கிறது சாதாரண பூட்டு மாதிரி இருக்காது, ஒரு ஆள் வந்து அதை பயன்படுத்தவே முடியாது, அந்தளவுக்கு பெரிய பெரிய கோவில் பூட்டுகள்லாம் இருக்குது. 3 கிலோவில் ஆரம்பித்து 22-50 கிலோ வரைக்கும் கூட கோவில் பூட்டுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான பூட்டுகளாக அந்த கோவில் பூட்டுகள் உருவாக்கப்பட்டது. இதே மாதிரி கடை பூட்டுகளும் கூட 1.5 கிலோ 2.5 கிலோக்கெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தேவையை பொறுத்து ரொம்ப கடினமான பூட்டை உருவாக்கியிருக்காங்க. இந்த கோவில் பூட்டை பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். யாராவது வந்து ரம்பத்தை கொண்டு வந்து அறுக்கிறாங்க அப்படின்னா கூட அப்படி அறுக்கிறதே கூட ஒரு மணி நேரம் ஆகும். அதுதான் வந்து அந்த கோவில் பூட்டில் இருந்த சிறப்பம்சம். இப்போ நான் இதுவரைக்கும் சொன்ன செய்திகளே கூட உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் திண்டுக்கல் பூட்டை சேகரிக்கக்கூடியவங்களும் சொன்ன செய்திகள் தான். இந்த செய்திகளுக்குரிய பூட்டுகளை சேகரிக்கணும் அப்படின்னு நானும் முயற்சி பண்ணியிருக்கேன். ஆனால் என்னால் ஓரளவுக்கு சேகரிக்க முடியலை அப்படிங்கிறது தான் வருந்த தகுந்த உண்மை. இப்போ இதெல்லாம் வந்து பொதுமக்கள் கிட்ட சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு சாதாரண பூட்டில் கூட இவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது, அதெல்லாம் நம்ம ஆவணப்படுத்தாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். இப்படியே போச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து வேறு ஏதாவது வெளிநாடுகளில் வந்து பூட்டை தயாரிச்சுட்டு அதுக்கான பேட்டர்ன் ரேட்டையும் அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. திண்டுக்கல் பூட்டுனா என்ன அப்படின்னு தெரியாத நம்ம வந்து ஓ அந்த பூட்டு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி நாமளும் அந்த பூட்டை வாங்கிப்போம். இப்படி தான் நம்முடைய பெருமை என்பது இழக்கப்படும். இங்கே வந்து இழக்கிறது பொருளாதாரம் மட்டும் இல்லை, பெருமைங்கிறது பொருளாதாரத்தை விட ரொம்ப பெருசு. ஏன்னா பெருமை மட்டும் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா பொருளாதாரத்தை நீங்கள் மீட்டமைச்சிட முடியும். பெருமையும் அதற்கான ஒரு அடையாளமும் உங்ககிட்ட இல்லைன்னா பொருளாதாரம் இருந்தால் கூட உங்களால் உங்களுடைய பெருமைகளை மீட்டெடுக்க முடியாது. இதுதான் வந்து அதனுடைய தனித்தன்மை வாய்ந்த உண்மை. அதை மக்கள் வந்து உள்ளே வாங்கிக்கணும். இந்த தொடரை பார்க்கக்கூடிய மக்கள்கிட்ட நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். உங்கள் வீட்டில் ஏதாவது ரொம்ப பழமையான பூட்டு இருக்குது அப்படின்னா அதை வந்து எடைக்கு போடாதீங்க. அதே மாதிரி ஒரு அறையில் ஒரு பூட்டு இருக்குது திறக்க முடியலை அப்படின்னா
ரொம்ப பழைய பூட்டாக இருந்தால் தயவு செஞ்சு பூட்டை உடைக்காமல் அந்த தாழ்பாலை மட்டும் கழட்டிட்டு அந்த பூட்டை வந்து தனியாக கொண்டு வாங்க. அப்படி பண்ணிங்கன்னா தான் இந்த பூட்டு தொடர்பான ஆய்வுகளுக்கு நம்ம ஓரளவுக்கு உதவ முடியும். உங்ககிட்டக்கு வந்து நிறைய பூட்டு சாவிகள் இருக்குது அப்படின்னா அதை இடக்கி போடுறது தான் உங்களுக்கு ஒரே வழின்னு உங்களுக்கு தோணுதுன்னா எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி நான் வந்து கீழே கொடுக்குறேன், அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு அந்த பூட்டு சாவியினுடைய புகைப்படத்தை அனுப்புனீங்கன்னா இடக்கி போடுறவங்க வந்து எவ்வளோ தொகை கொடுக்குறாங்களோ அதை விட நல்ல தொகைக்கு வந்து நம்ம வாங்கிக்கலாம். அதுபோல் வந்து பூட்டு தேவைப்படக்கூடிய சேகரிப்பாளர்களுக்காவது அந்த பூட்டுகளை கொடுத்து நம்ம உதவலாம். ஒரு பக்கம் வந்து பொருள் இருக்கிறவங்க அதை இடக்கி போடுறது, இடக்கி வாங்குறவங்க அதை உடைக்கிறது, இன்னொரு பக்கம் சேகரிப்பாளர்கள் அந்த பொருளை தேடி ரோடு ரோடாக அலையிறது. இப்படி தான் வந்து தமிழக வரலாறு வந்து நிறைய இடங்களில் வீணாக போயிட்டுருக்கு. பூட்டுத்துறையிலையும் அதை நடக்க வேணாமே அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த தொடரே நான் ஆரம்பித்தேன். அதனால் தமிழக மக்கள் வந்து கூடுமான வரைக்கும் நம்முடைய வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதே மாதிரி வரலாற்றோடு தொடர்புடைய பொருட்களை வந்து பாதுகாக்கிறதுக்கும், இப்போ கல்வெட்டில் ஆரம்பித்து எதையுமே நம்ம பார்க்கறது இல்லை பாதுகாக்கிறதும் இல்லை, அந்த நிலை மாறி வரலாற்று பொருட்களை பாதுகாக்க வேண்டுங்கிற எண்ணம் நம்ம இளைய தலைமுறைக்கு பதியணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் இந்த காணொலி வாயிலாக நான் முன் வச்சுக்கிறேன். இந்த தொடரை இதுவரைக்கும் பார்த்தவங்களுக்கு ஒரு வித்தியாசமான தொடரை பார்த்த அனுபவம் கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த மாதிரியான தொடர்களை வந்து நீங்கள் பார்க்குறதோட ஒரு நாலு பேருக்கு பகிர்ந்தீங்க அப்படின்னா தான் இது வந்து இன்னும் நிறைய மக்களுக்கு வந்து சென்று சேர முடியும், விழிப்புணர்வும் கொஞ்சம் பரவலாக்கப்படும். அதுக்கு வந்து உங்களுடைய ஆதரவை நான் நாடுறேன். நன்றி, வணக்கம்.